நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரு பிரசங்கம் இன்னைக்கு நம்ம கேட்டோம். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக இந்த காணிக்கைகளை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்காம அவ்வளவாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வாழ்கிறாங்க. இது வந்து கண்டித்து நமக்கு உணர்த்தப்படுது இன்னைக்கு. இதை யாரும் சொல்கிறதில்ல, சொல்கிறதுக்குரிய தைரியமும் இல்லை இந்த பூமியில். அதை தைரியமாக எடுத்து சொல்லும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டினார். அதாவது பூமியில் ஒரு எக்கால சத்தம் கேட்குது, பயங்கரமான சத்தம். என்ன அப்படி சத்தம் கேட்குதே அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே ஒரு தேவதூதன் நிற்கிறார். அவர்கிட்ட அவருக்கு கையில் பாதாள குழியின் சாவி கொடுக்கப்படுது. அவர் போய் அந்த பாதாள குழியை திறக்கிறார். திறக்கும்போது அங்கேருந்து அந்த சூளைகள், பெரிய பெரிய சூளையில் அந்த புகை எழும்புறது மாதிரி உள்ளிருந்து எழும்புது. புகை வர 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 சூரியனும் நம்ம அந்த அந்தகாரப்படுது, பூமியும் அந்தகாரப்படுது, சூரியனும் அந்தகாரப்படுது. அந்தகாரப்படும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த குழிக்குள்ளே இருந்து புகைக்கு புகையோடே பவுஞ்சு பவுஞ்சா வெட்டுக்கிளி மேலே வருது. எக்கச்சக்கமான வெட்டுக்கிளிக மேலே வருது. அந்த மேலே வந்து அது என்ன செய்யுது, அதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. தேவனுடைய முத்திரை தரிக்காத மனுஷரை பூரா என்ன செய்ய, இந்த பூமியில் இருக்கிற தேள் எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை நீ கொடுக்கணும் அப்படின்ட்டு கட்டளை பறக்குதுப்பா. அந்த அதுக்கு அதை எப்படி அதுக்கு அதுக்கு சொல்கிறாரு, சாவுக்கு நீ அதை ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த மனுஷரை சாக வைக்கக்கூடாது. துன்பப்படுத்தணும், துன்பப்படுத்தணும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் உன்னைய துன்பப்படுத்த சொல்கிறேன்னா அவ்வளவு காலம் நீ துன்பப்படுத்தணும். அதை நீ தீர்க்கமாக அறிஞ்சுக்கிறணும், சாகக்கூடாது, அவனை சாகடிக்கவே கூடாதுன்ட்டார். அதே போல் தேள், பூமியில் இருக்கிற தேள் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு துன்பத்தை கொடுக்குதோ அதே துன்பத்தை நீ கொடுக்கணும் அந்த மனுஷர்களுக்கு. அதை கட்டளையாக இட்டுறாரு. இட்டுட்டு அந்த அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அது மனுஷ முகம் இருக்குது. அந்த வெட்டுக்கிளிக்கு மனுஷ முகம் இருக்குது, நல்லா முடி வளர்ந்துருக்கு, நல்லா தலையில் வந்து பொன் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, நெஞ்சில் வந்து இரும்புக்கு சமமான இது கொடுக்கப்படுதுப்பா. நெஞ்சுக்கு கவசம், மார்க்கவசம் கொடுக்கப்படுது. இது என்ன செய்யுது, என்னுடைய வேலை என்னான்னு ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லிட்டார். இது என்ன செய்யணும், அந்த முத்திரை இல்லாதவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும். அது குறிப்பிட்ட காலம் நான் நிர்ணயம் செய்திருக்கிறேன். அந்த காலம் வரைக்கும் நீ என்ன செய்யணும், அந்த துன்பத்தை கொடுக்கணும். எங்கே ஒத்தாலும் அழுகுறப்பா, ஐயோ 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 ஐயோ, சாகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் சாக போனால் சாவு வரல, போய் வம்பா கெஞ்சி கதறி சாவை கூட்ட போனாலும் அது இவர்களை பார்த்து பயந்து ஓடுது, அது ஓடுது. அப்படி நிலைமை, சாவுக்கே
சாகணும்னு மனசே அவ்வளவு கதறுறேன். உயிரை விட பாப்பான. ஆமா, உசுர் எனக்கு ஆடு கக்குனால ஒண்ணுமே செய்ய இந்த வேதனைய தாங்க முடியாம கொஞ்ச பேர் வேதனை அடையாம இருக்காங்கப்பா. முத்திரை தரிச்சவங்க மட்டும் இருக்காங்க, அவங்கள எண்ணி பண்ணலாம். ஆனா இவங்களை எண்ணவே முடியல. இவ்வளவு திரளான கூட்டம், ஒரே அழுகுறலும் கூக்குறலும் பயங்கரமா இருக்கு. இவ்வளவுதான் இல்லை சஞ்சலம், அவ்வளவு சஞ்சலம் பூமியில இருக்கு. சீக்கிரம் முடிவு வரப்போகுது, அதி சீக்கிரத்துல முடிவு வருதுன்றார் ஆண்டவர். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சாபங்கள் தான் நமக்கு அப்போ கொடுக்கப்படும். அந்த முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய சாபங்கள் இதுதான் சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம இந்த இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்மளை இந்த கடைசி காலம்போது நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இந்த சபைகளில் எவ்வளவு ஏழைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்யணுமோ நம்மளால இயன்றவரை உதவி செய்யணும். முத்திரை போடப்பட்டிருக்கு. ஆமா, முத்திரை முத்திரை வந்து சிலுவை முத்திரையா இருக்கு. சிலுவை சுமத்தவங்கனால சிலுவை முத்திரை வாங்க முடியும். சிலுவை சுமக்காதவனுக்கு எப்படி முத்திரை கிடைக்கும்? முத்திரை கிடைக்கும், கிடைக்காது. இப்ப சிபிஐ சிலுவையே கிடையாது. எவனு யாரும் எதையும் சுமக்கிறது கிடையாது. அவனுக்கு எப்படி முத்திரை போடப்பட்டவனா போடப்படும்? ஆமா, ஆண்டவர் வந்து ஏழைகளை, ஆண்டவர் எப்படி அந்த காலத்துல ஏழைகளை தாங்கி வீடுகள் தோறும் நோயாளிகளை கிட்ட போய் கேட்டு அவர்களுக்கு சோகம் கொடுத்தாரு, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இந்த குறுகிய காலத்துல நம்ம தேடி ஓடணும். மாற்றுத்திறனாளிகளையும் அந்த முத்திரை நம்ம வாங்கி பண்ணணும். வெகு சீக்கிரத்துல உலகம் அழிய போகுது. அதுக்குள்ள நம்ம அந்த முத்திரையிடப்பட்டவங்களா நம்மளை காத்துக்கறோம். ஆண்டவர் கடைசி காலம்.